ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்க் சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வீடு கட்டலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கான இடம் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைச்சிது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய ஐட்டம்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறோம். என்ன ஐட்டம்ஸ்னா இந்த மாதிரி மிஷின், இந்த மாதிரி கிரைண்ட் அடிக்கிற ஐட்டம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி தான் இருக்க போகுது அந்த வீட்டில். ஓகேங்களா, மேக்ஸிமம் டைனோசர் அங்கே நிறுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு. பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டைனோசர் நிறுத்துற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். ஓகேங்களா, சரி கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் லேப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு நம்ம முழுக்க முழுக்க டைம் லேப்ஸ் தான் காமிக்க முடியும். நம்ம பொறுமையாக காட்டணும்னா எத்தனை மணி நேரம் போகணும் தெரியாது. ஸோ எனக்காக இந்த டைம் லேப்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட போயிடலாம். பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஸோ இந்த பில்டிங் ஐடியா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த கிரெடிட்ஸ் எனக்கு வராது. ஸோ அவங்களோட ஐடியா நான் அந்த ஐடியாவை காப்பி அடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டியிருக்கேன். ஓகேங்களா காய்ஸ், அப்புறம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மோடு போட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் கட்டினேன். ஏன்னா மாடியெல்லாம் கட்டியில் நார்மலாக கட்டுறது ரொம்ப கஷ்டம், அதனால பார்த்தீங்கன்னா நான் மோடு போட்டு தான் இந்த வீடை ஃபுல்லாக கட்டியிருக்கேன். ஓகேங்களா, சரி காய்ஸ், இதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் தான் கொஞ்சம் நேரம் இருக்க போகுது. ஸோ இந்த வீடு எப்படி கட்டுறேன்னு டைம் லேப்ஸ் பாருங்கள். ஓகேங்களா,
ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி முடிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்க்கவே வேற லெவலில் இருக்கல. ஸோ இது எங்கே நான் கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ் பின்னாடி தான் இருக்குது. இங்கே எல்லாம் டைனோசர் நிறுத்திருக்கோம். ஸோ இங்கிருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ஜம்ப் பண்ணி ஒரு டைவ் அடிச்சிங்கன்னா போதும், நம்ம வீடு வந்துடும். தான் அங்கே லோட் ஆகிட்டு இருக்குது, தெரியுதா வீடு? ஃபைனலாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கைஸ். வாங்க நம்ம போய் உங்களுக்கு வீடு சுற்றி காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு. ஓகே இறங்கடாடி, போய் வீடு சுற்றி காமிப்போம். இன்னும் எந்த டெக்கரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது, ஜஸ்ட்டு கட்டி மட்டும் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய இடமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஒரு வழி போகுங்க. ஓகேங்களா? அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அவ்வளோதான், இங்கே ஒரு ரூம் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோரு, டோரை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி. அப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்களே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாடி படிக்கட்டு போகுதுங்க, மேல் ஃப்ளோர் போகிறக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இவ்வளோ பெரிய ரூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய ரூம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே போகிறக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போகிறக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் ரூமு. அதுக்கப்புறம் இதில் ரெண்டு பக்கம் நம்ம போகிறோன்னா போய்க்கலாம். அது சும்மா பால்கனி மாதிரினு வைங்களா. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதே மாதிரி பால்கனி மாதிரி. ஓகேங்களா? அப்படி இங்கேருந்து குதிச்சிங்கன்னா நம்ம அப்படியே பக்கத்து ரூமுக்கு வந்துடலாம், ஷார்ட்கட் அது. சரி வாங்க நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே டைனோசர்லாம் நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன இடம் தான். ஸோ இதில் எத்தனை டைனோசர் நிறுத்த முடியும்னு தெரில. ஓகேங்களா? வீட்டுக்குள்ளேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த பக்கம் போகிறக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்குள்ளே பெருசாக நம்ம எதுவும் கட்டலை, ஆனால் ரொம்ப பெருசு தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் காலி இடம் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டான காலி இடமா தான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் நிறுத்துறதுக்கு செட்டு போட்டு விடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வேற லெவலில் நான் ஆர்க் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.